இப்போ நமக்கு அந்த சுவாசம் எடுக்கிறோம், இப்போ சுகாதீதத்துக்கு போயிடுறோம். இப்போ சுகாதீதம் போனோடனே இந்த சுவாசமே நின்று போகுது, மனசில் எண்ணம் நின்று போகுது, ஓடிட்டு இருக்கிற சுவாசம் நின்று போகுது, நுரையீரல் நின்றுது, ஹார்ட் நின்றுது, உடம்புல எல்லாமே நின்றுது, உயிர் மட்டும் உள்ளே இருக்கு. இப்போ என்ன நடக்குதுன்னா காற்று நின்று போகுது, நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறோம், சுவாசம் நிற்குது. சுவாசம் நின்ன உடனே என்ன ஆகுதுன்னா இருப்பது பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம், இருந்தாலும் பாடம்னு வரும்போது சொல்லிக்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இது நிலம்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருள், திடமாக இருக்குது. அதில் திடப்பொருள் பூராமே கெட்டியாக இருக்கிற கடினப்பொருள் பூராமே மண், நிலம். திரவப்பொருள் அமிலமானாலும் சரி, எந்த கடின நீரானாலும் சரி, மென்மையான நீரானாலும் சரி, திரவம், அதில் அமிலங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ திடம், திரவம், நெருப்பு, காற்று, ஒன்றுமில்லாத ஆகாயம். ஒன்றுமில்லாத ஆகாயம் அல்ல, பஞ்சபூதங்களில் வந்து ஒன்றுமில்லாத ஆகாயம் அல்ல, இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று இல்லாத ஆகாயம். அங்க வேற பொருள்கள் இருக்கு, அப்படிப்பட்டது ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள் இருக்கிறது. இப்ப இந்த நான்கும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த நான்கும் எது வரைக்கும் இருக்கு? இந்த 360 கிலோமீட்டர் வரைக்கும் தான் இருக்கு. நீங்கள் இந்த இடத்துல கவனமாக கேட்கணும். இது வரைக்கும் ஆன்மீகத்தில் பேசப்படுறதா தெரியல, நான் படிக்கல, நிறைய நூல்கள் படிச்சிருக்கிறேன், ஆன்மீகத்தில் கிடைச்ச நூலெல்லாம் படிச்சிருக்கிறேன், விஞ்ஞானத்தில் கிடைச்சதெல்லாம் படிச்சிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்படலை. இப்போ நமக்கு இருக்கிற பஞ்சபூதங்களில் இந்த 360 கிலோமீட்டரோட மற்ற நான்கு பூதங்களும் நின்றுடும். அந்த பக்கம் இருக்கிற ஆகாயம் இருக்கிற இடத்துல காற்று கிடையாது. அப்போ எந்த மனிதன், நல்லா சிந்திங்க, எந்த மனிதன் தபத்தாலோ இல்லை சிந்தனையாலோ தன்னுடைய சுவாசம் ஒடுங்க, உடலை விட்டு ஒடுங்க, வெளியிருந்து காற்று எடுக்காத அளவுக்கு ஒடுங்கிடுதோ, உடலுக்கு புறத்திலிருந்து காற்று எடுக்க வேண்டாத அளவுக்கு எவன் சிந்தனை ஆற்றல் பெற்றுட்டானோ, அவன் இந்த வாயுமண்டலம் இருக்கிற பூமி மண்டலத்தை விட்டு ஆகாய மண்டலத்துக்குள்ள நுழைஞ்சிடறான். அவனுடைய தவம் ஆகாய மண்டலத்தில் போகுது, மூச்சு இல்லை, மூச்சு வெளியிருந்து எடுக்கிறது இல்லை, மூச்சு இல்லை இல்லை, மூச்சு வெளியிருந்து எடுக்கிறது இல்லை, மூச்சு வெளியிருந்து எடுக்காத போது தன் உடலுக்குள்ளேயே ஒடுங்கி இருக்கிற மூச்சின் காரணமா வாயுமண்டலத்தை விட்டு வெளியேறான். இது நல்ல கவனம், இது தவத்தினுடைய தன்மை. தவம் செய்யறதுக்கெல்லாம் நல்லா தெரியும், இன்னைக்கு விளங்கும். தவம் செய்யாதவங்களுக்கு, செய்யாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும். இப்படி யார் தன்னுடைய சிந்தனையினால புறக்காற்ற வெளியெடுக்காம சிந்தனையில ஒரு தவம் தியானம் நடக்குதோ, அவன் தான் கற்பனையில் மிகுந்த மிகுந்த சக்தியுடைய கவிகளை எழுதுறான், மிகுந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புல கண்டுபிடிக்கிறான். என்ன காரணம், அவன் விண்ணுக்கு போயிட்டான். மண்ணுங்கிறது காற்று மண்டலம், சுவாசம் நிற்கிது, காற்று மண்டலத்தை கடந்துடுறான், விண்ணுக்கு போயிடுறான். அந்த நேரத்தில் ஆழ்ந்த சிந்தனையின் மூலமா கவிகளையும் விண் ஞானத்தையும் கொண்டு வந்து இறக்கிறான். யாரு முறையா தவம் பண்றாங்களோ அவன் ஒரு விஞ்ஞானியா மாறிக்கிறான், யாரு விஞ்ஞானியா இருக்காங்களோ அவன் தவமா மாத்தினா அவன் விஞ்ஞானியா மாறி. இப்போ விண்ணை பற்றிய ஞானம் எந்த ஒரு மனிதனுக்கு சிந்தனை ஆற்றலால் மூச்சு நிற்கிதோ, தன் உடலுக்குள்ளே நிற்கிதோ, தன்னுடைய மூளைப்பகுதியில் நிற்கிதோ, அவன் தான் விஞ்ஞானியாக. இப்போ விஞ்ஞானத்தை கண்டு இப்போ நம்ம தவம் ஏற்றோம். இந்த சூழ்நிலை இறைவனை மட்டுமே நம்ம நினைவு கூறுறோம், இறைவனுடைய படைப்புகளை விட்டுறோம், நம்ம சுவாசம் வருது, ரத்த ஓட்டத்தினால கழிவுகள் நீங்குது, சுகம் பெறுறோம், சுகாதீதம் பெறுறோம், மூச்சு உள்ளே ஒடுங்குது. எப்போ மூச்சு ஒடுங்குதோ காற்று காற்று மண்டலத்தை கடந்து விஞ்ஞானமாக ஒவ்வொருவரும் விஞ்ஞானியாக மாறிடும். இது சத்தியம். விரும்பணும், நம்ம இங்கே முடியறதில்ல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதே சரியா போச்சு. காரணம் பற்று. இறைவனை நினைக்கிறதுக்கு பதிலாக மற்ற விஷயங்கள், மனிதர்களை நினைக்கிறோம், பொருள்களை நினைக்கிறோம், இதுலேயே கிடக்கிறோம். இறைவனை நினைக்க முடியல முழுசா, காற்று ஓட மாட்டேங்குது, கழிவுகளை நீக்க முடியல, கை வலி கால் வலியிலேயே நீக்க. இது நீங்க ஒரு செலவும் கிடையாது, நீங்க உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஆண்டவான்னு நினைச்சா. இதுக்கு பயிற்சி பண்ணணும், முதல் பயிற்சி இதுதான். நீங்க உங்களுடைய எண்ணம் இறைவனை பற்றியதா, இறைவனுடைய படைப்புகளை பற்றியதா? உங்களுடைய எண்ணம் இறைவனை பற்றியதா மாத்துனீங்கன்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கு சுவாசம் வரும். இறைவனை பற்றி நினைக்கணும், இறைவன் மன்னிக்கக்கூடியவன் நினைக்கணும், நாம பாவம் செய்திருக்கணும்னு நினைக்கணும், பாவத்தினால தான் துன்பம் படுறோம்னு தெரியணும். இந்த துன்பத்திற்கான என்னுடைய பாவம், இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு இறைவன் இருக்கான், இறைவன் என்னை மன்னிச்சு அவனோட ஆற்றலால் மன்னிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் அந்த சுவாசம் கிட்டும்.
நீ இப்ப கவனமா கேட்டிருந்தீங்கன்னா இப்ப அந்த சுவாசம் உங்களுக்குள்ள கிடைச்சிருக்கு. இந்த சுவாசம் தான் தபம். இதை மீண்டும் மீண்டும் இது கேட்டு முடிஞ்சுன்னு சரி போறப்படலாம். நீ மறுபடியும் போய் நம்ம செய்யறது விவசாயம் பார்க்குறோம், தொழில் பார்க்குறோம், காசு இவ்வளோ வந்து நஷ்டமே இவ்வளவாச்சு, மாமியார் சரியில்லை, மருமகன் சரியில்லை, நேற்று சுட்டு இட்லி சரியில்லை, போன வருஷம் பூத்த பூரி சரியில்லை, இந்த கன்றாவியே பிடிச்சி கட்டியாளுதான் நாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி தூக்கி வீசுங்க. எல்லாம் அவனுடைய படைப்பு, இறைவனுடைய படைப்புன்னு வாங்க. உங்களுடைய சுவாசம் நலம் பெறும், இந்த சுவாசத்தின் மூலமாக எல்லாம் நலம் பெறும். இப்போ அந்த நிலையில் சுவாசம் அதிகரித்து உள்ளே போகும்போது தான் உங்களுக்கு விண்ணை பற்றிய ஞானம் வரும், விஞ்ஞானமா. இப்போ எப்போ எப்பவெல்லாம் உங்களுடைய சுவாசம் அதாவது சுகாதீதம் கடந்து உங்களுடைய சுவாசம் உள்ளொடுங்கி மூளைப்பகுதியில் சுவாசம் போயிட்டு இருக்குதோ அப்போ விஞ்ஞானம் விண்ணை பற்றிய ஞானம் வரும். இன்னும் காற்று இருக்கிற பகுதி கடந்து போயிடுறீங்க, விண்ணை பற்றிய ஞானம் எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதுதான் விண்ணுலக வாழ்க்கை. இந்த விண்ணில் நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு உடலில் வெயிட் தெரியாது, அங்கே கிராவிட்டி புவியீர்ப்பு விசை இல்லை, அதனால் எடை தெரியாது, ரொம்ப லேசாக இருப்பீங்க. அங்கே நிறைய காட்சிகள் இருக்கும், நிறைய கிரகங்களை பார்க்கலாம், நட்சத்திரங்களை பார்க்கலாம், வெளிச்சங்கள், சப்தங்கள், மின்னல் ஓடுறதை பார்க்கலாம், இடி மின்னல்லாம் கடந்துடும். காற்று இருக்கிற இடத்துல இடி மின்னல் இருக்கும். அது கடந்த பிறகு ஏதாவது ஒரு பாறை போகும்போது அதனால் அது எரிஞ்சு சாம்பலாகி போகும், அதை பார்க்கலாம். மெட்ராய்ட்ஸ்னு சொல்லுவாங்க, எரிகள்னு சொல்லுவாங்க, அதை பார்க்கலாம். நட்சத்திரங்களையெல்லாம் பார்க்கலாம், ஒளி மண்டலங்களையெல்லாம் பார்க்கலாம். இன்னும் வினோதமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதில் பார்த்துட்டே போயிட்டுருக்கலாம். எப்போது நீங்கள் தவமேற்றி உங்களோட சுவாசம் உங்களுக்குள்ளே ஒடுங்கி உள்ள காற்று கடந்த நிலையில் வெளியிருந்து காற்று எடுக்காமல் அகக்காற்றுலேயே நீங்கள் தவத்தினால தியானத்தினால் இருக்கும்போது உங்களுக்கு தெரிகிற காட்சிகள் விண்ணை பற்றிய ஞானம். இது விண்ணுலக வாழ்க்கை. இந்த பூமியில் நம்ம இங்கே வாழும்போதே இந்த விண்ணுலக வாழ்க்கையை நம்ம இங்கே அனுபவிக்கணும். ஏதோ விண்ணில் போய் அனுபவிக்கிறது அல்ல. அதனால தான் அதன் காரணமாக தான் மனிதன் மிக சிறந்த படைப்பாளி. இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் மிக சிறந்த படைப்பு மனிதன். காரணம், விண்ணுலகத்தில் இந்த சிறப்பாக வாழலாம், மண்ணுலகத்திலையும் சிறப்பாக வாழலாம், விண்ணுலகத்திலையும் சிறப்பாக வாழலாம். இப்போ மண்ணுலக வாழ்க்கையில் இருந்த நிலையிலேயே நம்ம சுவாசம் உள்ளே ஓட ஆரம்பிச்சுன்னா விண்ணுலக வாழ்க்கையாக இருக்கும். விண்ணுலகத்தில் நாம் என்னெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் இந்த இதை பார்த்துட்டு தான் எனக்கு அந்த அனுபவம் இருக்குது, இந்த அனுபவம் இருக்குதுன்ட்டு இந்த அனுபவத்தை மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி அனுபவப்பட்டவங்ககிட்ட போய் இறைவன் யாருன்னு கேட்டால் தெரியாதுங்க. அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, இறைவன் யாருன்னு கேட்டால் என்னமோ இதெல்லாம் அனுபவிக்கணுமோ தெரியலீங்க, மேல என்னன்னு தெரியாது. இப்ப இன்னும் இப்ப நமக்கு விருப்பம் என்னவாகணும், இந்த விண்ணுலக வாழ்க்கையில இருந்து ஆசை நீங்கிடணும், இந்த மண்ணுலகத்துல ஆசை நீங்கிடணும். சுகம் இறைவன் தான் சுகம்ங்கிற எண்ணம் இருந்தா தான் இந்த மண்ணுலகத்துல உங்களோட விருப்பம் சுகமானதா இருக்கும். நீங்க குறிப்பிட்ட விஷயத்து மேல ஆசைப்பட்டா உங்க ஆசைப்படி வாழ்க்கை அமையாது. இறைவன் மேலே விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய விருப்ப தேவைகள் எல்லாம் சுகமானதாக இருக்கும். இங்கே நிறைய சிந்திக்கணும். இறைவன் மேலே விருப்பப்பட்டீங்கன்னா உங்களோட தேவைகள் சுகமானதாக இருக்கும். நீங்கள் சுகத்தின் மேலே ஆசைப்பட்டீங்கன்னா அது நிச்சயம் ஒரு காலம் நடக்காது. அப்போ இறைவன் மேலே சிந்தனை வச்சு இந்த மண்ணுலகத்தில் ஆசைகளை விட்டுட்டு இறைவன் மேலே விருப்பம் கொண்டா உங்களுக்கு உணவு தயாராக இருக்குது, உடை தயாராக இருக்குது, சுகம் தயாராக இருக்குது. அதே சமயத்தில் விண்ணுலக வாழ்க்கையும் தயாராக இருக்குது.